விராட் கோலிக்கு வித்தியாசமாக செக் வைக்கும் பிசிசிஐ. உச்சகட்ட கோபத்தில் ரசிகர்கள். தற்போதைய உலக கிரிக்கெட்டில் தனித்துவமான ஒரே ஒரு பேட்ஸ்மேன் விராட் கோலி மட்டும்தான். ஏனென்றால் அவர் மூன்று வடிவ கிரிக்கெட் போட்டிகளிலும் தாக்கம் தரக்கூடிய ஆட்டத்தை விளையாடக்கூடிய பேட்ஸ்மேனாக இருக்கிறார். மற்ற யாரும் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு வடிவங்களில் தான் சிறப்பாக இருப்பார்கள். கடந்த T20 உலகக்கோப்பையில் இந்திய அணியின் சார்பாக அதிக ரன் அடித்த வீரராக விராட் கோலி வந்தார். மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான மிக முக்கியமான போட்டியில் கிரிக்கெட் உலகம் என்றும் மறக்காத ஒரு அசாதாரணமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி ஆச்சரியப்படுத்தினார் கோலி. தற்போது இந்தியாவில் நடந்து முடிந்திருக்கும் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலும் அதிக ரன்கள் குவித்த பேட்ஸ்மேனாக 3 சதங்களுடன் அவரே இருந்தார். அரை இறுதியில் சதம் மற்றும் இறுதிப் போட்டியில் அரை சதம் அடித்தார். உலகக்கோப்பையை வெல்லாவிட்டாலும் கூட விராட் கோலியின் பேட்டிங் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடருக்கு தயாராகும் விதமாக T20 இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல் ஆகியோர் தேர்வு செய்யப்படாமல் இருந்து வந்தார்கள். உலகக்கோப்பைக்கு முன்பாக T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையில் விளையாட ஆர்வம் இருப்பதாக ரோஹித் சர்மா வெளிப்படையாக கூறியிருந்தார். இந்த நிலையில் பிசிசிஐ ரோஹித் சர்மாவை T20 உலகக்கோப்பைக்கு கேப்டனாக கொண்டு வர ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் விராட் கோலியை பேட்டிங்கில் துவக்க வீரராகவோ அல்லது 3வது வீரராகவோ கொண்டு வருவதற்கு பிசிசிஐ விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த காரணத்தினால் விராட் கோலியை சர்வதேச T20 கிரிக்கெட்டிலிருந்து விலகிக்கொள்ள பிசிசிஐ வித்தியாசமான முறையில் விராட் கோலிக்கு நெருக்கடியை கொடுத்து வருகிறது. அதாவது இந்திய தேர்வுக்குழு விராட் கோலியை சர்வதேச T20 அணிக்கு தேர்வு செய்யாது. அதே சமயத்தில் விராட் கோலி T20 உலகக்கோப்பை விளையாட விரும்பினால் இடம் தரப்படும் என்றும் பிசிசிஐ கூறுகிறது. விராட் கோலி விரும்பினால் இடம் தர முடியும் என்றால் தேர்வுக்குழுவே அவரை உலகக்கோப்பை அணியில் இந்திய அணிக்கு தேர்வு செய்யலாம். ஆனால் T20 உலகக்கோப்பையின் மொத்த அழுத்தத்தையும் விராட் கோலியின் தலையில் வைப்பதற்காக வேலையை பிசிசிஐ செய்திருக்கிறது. அவர் இடம்பெற்ற அணி தோல்வியடைந்தால் அதன் மொத்த அழுத்தமும் விராட் கோலிக்குத்தான் போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இது தற்போது ரசிகர்களை மிகுந்த கோபமடைய வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.